ஒரு ஆழமான கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மக்கோலியை இல்லை பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது அழகாக மிதக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனையும் தூக்கி அந்த ஆழமான கடலில் போட்டிங்க அப்படின்னா அவனும் அந்த பிளாஸ்டிக் தர்மக்கோல் மிதக்கிற மாதிரி மிதப்பான், நேச்சுரலாகவே மிதப்பான், அவனுக்கு நீச்சல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் நம்பி தாங்க ஆகணும். இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜோர்டான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியோட பேர் சாக்கடல் அப்படின்னா டெட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியில் ஒரு மனிதனை தூக்கி நீங்கள் போட்டாலும் அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு தர்மக்கோல் மிதக்கிற மாதிரி, பிளாஸ்டிக் மிதக்கிற மாதிரி நேச்சுரலாகவே மிதப்பாங்களாம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நார்மலாக இருக்கிற கடலோட உப்புத்தன்மையோட இந்த ஏரியோட உப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 8.5 மடங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஸோ இதை காரணமாக தான் மனிதர்களை தூக்கி அந்த தண்ணி மேலே போட்டாலும் அவங்களும் மிதப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது போல மேலும் பல ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை பை கைஸ்.